Good morning, everybody. Good morning, sir. Good morning, sir. Please sit down. எல்லாரும் direction student தானே? Okay, good. Self introduce பண்ணிக்கலாம். My name is காதல் கண்ணன். Okay, உங்க பேர் சார்? உங்க நேம் சார்? நீங்க சார்? நீங்க மேடம்? எங்க இருந்து வரீங்க நீங்க? சார், நான் கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற திருப்பூர்ல இருந்து வந்திருக்கேன் சார். ஓ. ஓகே, நம்ம கிளாஸ்க்கு போலாம் இப்போ. இதுதான் உலக சினிமா, இதுதான் இந்திய சினிமா. guys, நாம சென்னையில இருக்கோம். சென்னையில இருந்து சென்னை சினிமாவை பார்க்க போறோம். ரைட், புரிஞ்சுதா? சிட்டி, புரிஞ்சுதா? நீங்க டைரக்ஷன் ஃபீல்டை எதுக்காக செலக்ட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார், எனக்கு முதல்ல ஆர்டிஸ்டாக வரணும்னு தான் சார் ஆசை. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, ஒரு டைரக்டர்கிட்டே போய் என்னோடய போர்ட்ஃபோலியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் காமிச்சேன் சார். சான்ஸ் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் சார். ஆனால் எல்லோரும் இன்றைக்கி போய்ட்டு நாளைக்கு வா, இன்றைக்கி போய்ட்டு நாளைக்கு வானே சொன்னாங்க சார். நான் அவனுக்கு சான்ஸ் தரேன்ப்பா, 1,00,000 ரூபா பணம் கொடுத்துருன்னு சொன்னாங்க சார். நானும் அங்கிட்டும் இங்கிட்டும் கஷ்டப்பட்டு புரட்டி 1,00,000 ரூபா பணம் கொடுத்தேன் சார். நான் சான்ஸ் கேட்டேன், வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். அவர் இன்னும் 1 மாதம் கழிச்சு தான் ஷூட்டிங் ஆரம்பிக்குது, நீ போயிட்டு அப்புறமேல் வான்னு சொன்னார் சார். நானும் ஜாலியாக 1 மாதம் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிருந்தேன் சார். ஆனால் 1 மாதம் கழிச்சு போனால் ஆஃபீஸ் பூட்டிருந்துச்சு சார். அவங்க எல்லோரும் 2 பேர் என்னப்பா சிரிச்சுக்கிருந்தாங்க சார். ஐயோ, ஏது மாதிரி சிரிக்கிறீங்கன்னு கேட்டால் அந்த டைரக்டர் இவங்கள்ட்டையும் ஆளுக்கு 1,00,000 வாங்கிட்டு ஏமாதிரி போயிட்டாரா சார். 1,00,000 ரூபா போயிடுச்சு சார். சார், நான் பெரிய டைரக்டர் ஆகணும் சார், அதுக்கு தான் சார் சேர்ந்துருக்கேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். நான் சொல்லி கொடுத்து நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. கவலைப்படாதீங்க, ஜெயிச்சு வருவீங்க. நீங்கள் பெரிய டைரக்டர் ஆவீங்க, கவலைப்படாதீங்க. சூப்பராக இருக்காது. நானே நீங்கள் எதுக்கு டைரக்ஷன் ஃபீல்டை செலக்ட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்பல் பண்ணாங்க. லைக், நீ தான் டைரக்டர் ஆகணும், உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, க்ரியேட்டிவிட்டி இருக்குது, இதுதான் நம்ம ஃபீல்டு அப்படின்னு டிசைட் பண்ணேன். அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்டேட்டஸ்க்கும் பணத்துக்கும் நம்ம டைரக்டர் முருகதாஸ், டைரக்டர் சங்கர் அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு ஒரு ஃபீல். அட்லாஸ்ட் ஐ வாண்ட் டு பிகம் அ டைரக்டர். சூப்பர் ஐடியா. என்னத்தை சொல்லிட்டேன்னு சூப்பர் ஐடியான்றான். அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. டெய்லி நான் கொடுக்குற நோட்ஸ் எல்லாம் நல்லா படிங்க, எழுதி பாருங்க. உங்க லைஃப்ல டெய்லி என்ன நடக்குதோ அதை நல்லா அப்சர்வ் பண்ணி நீங்களே ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணுங்க. அதுவே ஒரு பிரம்மாண்டமான கதையா வரும். ஓகே, நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்றேன். ஓவரா பில்டப் பண்றானே. நீங்க எதுக்குமா இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க? சார், சின்ன வயசுலேருந்து எனக்கு சினிமானாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார். சின்ன வயசுலேருந்து நான் நிறைய படம் பார்ப்பேன். எனக்கு எப்படியாவது ஒரு லேடி டைரக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. எவ்வளவோ படம் பார்த்துருக்கேன், எல்லாத்துலேயும் ஒரு ஜென்ஸு தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைமாக நான் ஒரு டைரக்ஷன் பண்ணி அது பெரிய அளவில் ஹிட் ஆகி எல்லாருமே எப்போவுமே என்னை பாராட்டணும்னு ஆசை சார். அதுதான் ரொம்ப சந்தோஷமா. ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோட ஏன் ஸ்டூடெண்ட்டாக வந்திருக்கியே. நான் கற்றுக் கொடுக்குறேன் உனக்கு, நீ கண்டிப்பாக முன்னுக்கு வருவேன். ஆனால் சினிமாவில் நிறைய கஷ்டப்பட வேண்டி வருமேம்மா. பரவாயில்ல சார், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். அது நல்லா கஷ்டப்பட்டினா கண்டிப்பாக முன்னுக்கு வருவோம்மா நீ. கோகுல், நீங்கள் எதுக்கு இந்த டைரக்ஷன் கோர்ஸுக்கு வந்தீங்கன்னு சொல்கிறீங்களா? சார், டைரக்ஷனை பற்றி நீங்கள் எல்லாமே தெரியும் சார். என் நம்பிக்கை நான் பெரிய டேரக்டராக வருவேன். யோ, நான் என்ன கேட்டுருக்கேன் லூசா? நீ என்ன சொல்லியிருக்க? சார், என் டேரக்டரை பற்றியும் ப்ரொடியூசரை பற்றியும் எல்லாமே தெரியும் சார். டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு பார்க்கலாம், கிளம்புங்க. இங்க பார், உடனடியெல்லாம் படலாம் எடுக்க முடியாது. எதுக்கிங்க வந்தீங்க, ஏன் வந்தீங்க? எப்படி இருக்க? ஃபோனே பண்ண மாட்டேங்கிற, இப்போ என்ன சொல்ல வரீங்க? அங்கே வீட்டில் அம்மாவுக்கு ரொம்ப முடியல, மருந்து வாங்க கூட காசு இல்லைப்பா. வேற என்ன பண்ண சொல்கிற? எல்லா சொத்தையும் விற்று உனக்கு கொடுத்தாச்சு, இப்போதைக்கு எதுவுமே இல்லை. ஃபோன் அடித்தாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற, என்ன நிலமையில் இருக்குன்னே தெரில. அம்மா தான் போய் பார்த்து வேறு நிற்கிறா. இன்னும் எவ்வளோ நாள் பொறுத்துருக்கிறது சொல்லு? இதை சொல்ல தான் இங்கே வந்தீங்களா? வேறு என்ன பண்ணுறது? ஃபோனை தான் எடுக்க மாட்டேங்கிறியா, யார்கிட்ட போய் சொல்கிறது? ஒரு வழி எனக்கு தெரியலப்பா. வீடு மட்டும்தான் இருக்குது, அம்மாட்ட நகை இல்லை, வேறு எதுவுமே இல்லைன்ட்ட, வேறு என்ன தான் பண்ணுறது? அங்கிள் நீங்கள் கவலைப்படாதீங்க அங்கிள், எப்படியாவது இன்னும் ஒரு மாதத்தில் டைரக்டர் ஆகிடுவான், அது வரைக்கும் ஆண்டி நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லைம்மா, சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறம்மா. இந்த மோதிரத்தை வேணா வச்சுக்கோங்க. ஏய் சுமார், ஏய் சுமார் பரவாயில்ல இருக்கட்டும், இந்தாங்க வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு மாதம் தானே, நான் பார்த்துக்கிறேன் அங்கிள். பரவாயில்ல நீங்கள் வச்சுக்கோங்க, நான் பார்த்துக்கிறேம்மா. எவ்வளோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா? வேணாம்மா, உடம்பு பார்த்துக்கப்பா. சரிப்பா, நீ வீட்டுக்கு எதுவும் கொடுக்க வேணாம், சரியா? அம்மாவை நான் பார்த்துக்கிறேன், ஒன்று நீ பார்த்துக்க. ஒரு மாதம் கழிச்சு நான் திரும்ப வரேன், சரியா? பார்த்துக்கப்பா. சரிப்பா சரிப்பா, விடுப்பா விடுப்பா, நான் பார்த்துக்கிறேன். அழாதப்பா, நீ பார்த்துக்கம்மா. நானே சிட்டி கோகுல் நம்ம எல்லாரும் டைரக்ஷன் கோர்ஸ் தான் படிக்க வந்திருக்கோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். உங்கள் எல்லாருக்கும் ஓகே தானே? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம், உங்களுக்கு ஓகே தானே? ஓகே, எந்த ப்ராப்ளம் இல்லையே. நான் கோயம்புத்தூரில் டைரக்டர் பேசினேன், வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காரு. ஓ சார், வணக்கம் சார். ப்ரொடியூசரை 3 பேர் பார்க்க முடியாது, யாரோ ஒரு ஆள் வராங்க. நீங்கள் வரீங்களா? வாங்க போகலாம். நான் போகிறேன். அப்போ நான் கிளம்புறேன். ஆமாம் ஆமாம் சார், இன்னும் 1 hour பேர் நான் விட பேசிட்டேன். நான் என்னடா சார், சார் இவங்க தான் சார் அந்த டைரக்டரு, கிளாஸில் வந்திருக்காங்க. ஆ உட்காருங்க. ஆ சொல்லுங்கம்மா. சார் என் பேர் சித்ரா, நான் டைரக்ஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். என்கிட்ட நல்ல கதை இருக்குது, கேட்டு ஓகே பண்ணிங்கன்னா. ஹலோ, ஆ சொல்லுங்கள். ஆ எவ்வளோ பட்ஜெட்டு? ஹீரோயின் யாரு? ஓ அம்லா பாலா. ஓகே ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து செகண்ட் தான். ஓகேவா? கதை தான் மெயின் ஃபர்ஸ்ட். நான் 1 hour கழிச்சு கூப்பிடுறேனே. ஆ ஓகே சொல்லுங்க. சார் என் கதை நல்லா இருக்கும், உங்களுக்கு கேட்கறதுக்கு டைம் இருக்கா? நாளைக்கு ஒரு 3 மணிக்கு வாங்க. ஓகே சார். பிஏ நாளைக்கு ஒரு 3 மணிக்கு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, ஓகேவா? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. சார் 3 o'clock அப்பாயின்மெண்ட் கேட்டுருக்காங்க சார், உங்களை பார்க்க வந்துருக்குறாங்க. ஆ ஜி, நீங்கள் நாளைக்கு வாங்க, நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. ப்ளீஸ் டோன்ட் மேடம், வாங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சொல்லுங்கம்மா. சார் இது என்னோட ஷார்ட் ஃபிலிமோட சிடி, இது என் படத்தோட ஸ்கிரிப்ட். இது ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை படித்து பாருங்கள் சார், ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். நீ கொஞ்சம் வெளியேறு. ஓகே சார். உங்கள் கதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஒரு கிராமம் சார், 2 பசங்க, அந்த பசங்களோட அம்மா சின்ன வயசுல இறந்துடுறாங்க. நல்லா இருக்கும் ஸ்டோரி, உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. ஒரு விஷயம், ஓகே உங்க ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு. ஓகே சார். உங்க படத்தோட பட்ஜெட் எவ்வளவு? 3 கோடி சார். ஓகே. ஹீரோ யாரு? ஹீரோ நியூ ஃபேஸ் தான் போடுற மாதிரி சின்ன ஐடியா இருக்கு. ஹீரோயின் லட்சுமி மேனன். லட்சுமி மேனனா? கால் ஷீட் வாங்கிட்டீங்களா? ஆ வாங்கிட்டேன் சார். ஓகே ஓகே சூப்பர். ஓ 1 செகண்ட். ஆ என்ன படம் சார்? அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே சார், நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே. ஆனால் இப்போ வேண்டாம், என்னால் படம் பண்ண முடியாது. ஃபுல் கவனமும் படத்தில் இருக்கணும். அதனால் படம் முடிச்சுட்டு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், அது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கோவா போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு வரலாம். ஓகேவா சார்? ம் ஓகே ஓகே. ஆ பியா உள்ளவா. உங்களுக்கு எப்போ ஷூட்டு? ஆ எல்லாம் ரெடியாக இருக்குது சார். இன்னும் 2-3 டேஸில் ஆரம்பிச்சிடலாம். அவங்களுக்கு 3C ஓகேங்களா பட்ஜெட்டு? ஓகே சார். நாளானிக்கு ஷூட்டு, கூட பக்கத்துலேருந்து பார்த்துக்கோ. ஓகே மேம், நல்லா பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ. கூட போய் பார்த்துக்கோ. ஆ ஓகே சார். ஆக்ஷன். சூப்பர் பாராட்டலாம். ஓ சிவி குமார் நிஜமா சூப்பர் சார். கை கொடுங்க. அதுல நீங்க வந்து சீட்டிங் பண்ணி தெரியுமா சார்? அது யாருக்கும் கண்டுபிடிக்க முடியல சார். நெக்ஸ்ட் நம்மள பண்ண சொல்லுங்க. ஏய் டன் கொடுங்க. அடிச்சுடா. சூப்பர். थैंक यू. நல்லா இருக்கு. சூப்பர் ஹிட் படம். அம்மா சினிமா சூப்பர் கா உண்டு. சித்ரா டைரக்ஷன் பண்ண படம் சூப்பரா இருக்கு. சார் படம் எப்படி சார் இருந்துச்சு? ம் படம் சூப்பரா இருந்தது. மேம் நீங்க மேடம்? ம் படம் சூப்பரா இருக்கு. சித்ரா பொண்ணு டைரக்ஷன் பண்ண படம் சூப்பரா இருக்கு. இது மாதிரி ஒரு படம் பார்த்ததே இல்லை. இந்த படம் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கணும் எல்லாமே வந்து. சித்ரா படம் நல்லா இருக்கு. படத்தை பார்த்தோமா? அந்த பொண்ணு என்னமா டைரக்ஷன் பண்ணியிருக்கு தெரியுமா? சும்மா சக்க ஃபிலிம் அது. இதாம்மா ஹலோ ஹலோ. ஆ ஆ படம் நல்லா போயிட்டு இருக்குது. நல்ல கலெக்ஷன். ம் ம் थैंक यू சார். சூப்பரா இருக்குமா படம்? நல்லா இருக்கு. எல்லா பக்கமும் டாக் நல்லா வந்திருக்குது. ஓகேங்களா? ஆ சரி. எப்போ நான் கோவாக்கு நைட் டிக்கெட் போட்டுருக்கேன். 6 மணிக்கு ஃப்ளைட்டு. Calling or not reachable at the moment.